கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு தலைமுறைக்கு ஒரு அபிஷேகத்தை, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தரும்படியாக விரும்புகிறார். ஏனென்றால் எழுப்புதல் வந்த நாட்களிலே, பல நாட்களிலே ஒரு தலைவரை ஆண்டவர் எழுப்புவது உண்டு. அது ஜான் வெஸ்லியாக இருக்கலாம், ஸ்மித் விகில்ஸ்வர்த்தாக இருக்கலாம், ஃபின்னியாக இருக்கலாம், மூடியாக இருக்கலாம், வெவ்வேறு ஆட்களை எழுப்பினார். ஆனால் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். நிச்சயமாக நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது நம்ம வாழ்கிறது கடைசி நாட்கள். அந்த கடைசி நாட்களில் கூட ஒருவேளை கர்த்தருடைய சேனையில் சில ஜென்ரல்ஸ் இருக்கலாம், தளபதிகள் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த கடைசி காலத்தில், இந்த பருவத்தில் ஆண்டவர் ஒரு தலைமுறைக்கான ஒரு அபிஷேகத்தை நம்ம மேலே அவர் கட்டவிழ்த்து விட போகிறார். ஆமேன். தலைவர்களோ ஒரு சிலர் மாத்திரம் இல்லை, எல்லாரும், சபைகளுக்குள்ளே வருகிற எல்லா விசுவாசிகளும், ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகள் மூலம் ஆண்டவர் ஒரு உன்னதமான நிலைமையில், நம்ம இயற்கையில் நாம் ஜபிப்பது, இயற்கையில் நாம் சிந்திப்பது, இதுக்கெல்லாம் மேலாக நம்ம நடக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஹலிலூயா, ஹலிலூயா. என்றைக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார், ஒருவருக்காக, ரெண்டுவருக்காக, பத்து பேருக்காக, ஒரு பாஸ்டரோ, ஒரு ஆசாரியனோ, ஒரு பிஷப்புக்காக அந்த அபிஷேகம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாரும் போங்க, எல்லாரும் மேலேயும் அபிஷேகம். இதுதான் ஆரம்பத்துலேருந்து சுவிசேஷத்தில் நாம் பார்க்குறோம். 120 பேர் வந்தால் 120 பேரும் அதே அபிஷேகம் தான் இருந்துச்சு. ஒருவேளை பேதுருவும் 12 அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் அந்த 120 பேரும் ஆண்டவருக்காக கனி கொடுத்தாங்க, வல்லமையாக இருந்தாங்க. அந்த ஆதி சபையிலிருந்த அந்த அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் ஒருவரும் சோடை போகாமல், இந்த சீன் இருக்கு பாருங்கள், ஒரு ஆள் பேசுறது, மற்ற பேர் இவ்வளோ பேர் கேட்கறது, இப்படி இருக்க போகிறது இல்லை. ஒருவேளை கட்டுப்பாட்டுக்காக இருக்கலாம், ஆனால் சபை என்ற அந்த ஐடியாவில் சகலரும் இணைந்து எல்லாரும் அதே வல்லமையில் உலகம் பூரா வந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆவியானவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ, சுவிசேஷத்தையோ, அப்போஸ்தலரை நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லுது பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஆஹா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறோம். ஆனால் ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே வரும்போது நான் அதை பார்க்கும்போது ஒரு பொறாமையோடு பார்க்கலாம். எனக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் இருக்குது, நானும் செய்யணும். இயேசு சொன்னார், ஏதோ ஆண்டவருக்கு எதிராக சொல்கிறது இல்லை, அவர் சொன்னார், நீங்கள் இதை என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், இதையும் செய்வான். அதுக்கு ஹலெலூயா. ரெய்னார்ட் பாங்கி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சதை விட பெரிய காரியங்களை செஞ்சார். அதை குறித்து ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. ஆமென். ஏனென்றால் அவர் இயேசுவின் நாம அங்கே மகிமைப்பட்டுச்சு. அப்படி நம்ம சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவியானவர் ஒரு இஸ் கோயிங் டு ஸ்டர் சம்திங், நமக்குள்ள ஒரு காரியத்தை உந்த போகிறார். ஏன் வாழ்க்கையில் ஏன் நடக்கக்கூடாது? ஹலெலூயா. இந்த அறையில் இருக்கிற சில பேர் மரித்தவர்களை உயிர்த்தெழுத்து எழுக்க செய்ய போகிறாங்க. ஆமேன். உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன். ஹலெலூயா. அது நம்மளால் இல்லை, நமக்காக, நம்முடைய மகிமைக்காக இல்லை, தேவன் செய்வார், தேவன் தான் அதில் மகிமை பெற்றுக்கொள்வார். ஹலெலூயா. இந்த ஒரு மாயமான ஒரு தாழ்மை, ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து நீங்க வேண்டும். ஆமேன். தேவனுக்காக நான் எதையும் செய்ய முடியும். ஹலெலூயா, ஹலெலூயா. தானியல் மேலே தாவீது, ஒரு நிமிஷத்தில் தாவீதை பற்றி பார்க்க போகிறோம். ஏசாயா இப்படி ஜெபித்தான், தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். அப்படி அந்த ஜபம் காலகாலமாக எழுப்புதலுக்கு ஒரு ஆயத்தமாக அந்த ஜெபம் இருந்துச்சு. பல பேர் இந்த ஜெபத்தை ஜெபித்தாங்க. ரெண்ட் த ஹெவன் லார்ட் அண்ட் கம் டவுன், வானங்களை கிழித்து நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரேன்னு நிறைய பேர் ஜெபித்தாங்க. ரொம்ப ஒரு வல்லமையான ஜெபம் அது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேவன் வானங்களை கிழித்து எரிகிறதை பிரித்து அங்கேருந்து இறங்கி வருகிறத பார்த்து
நம்ம அபுதாபி முழுவதுமாய் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையின் மேகம் இங்கே இறங்குவதை, யுஏஇ முழுவதுமாக இறங்குவதை, நம்ம நாட்டில் ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இறங்குவதை நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கணும். எப்பெல்லாம் சரித்திரத்தில் எழுப்புதல் நடந்துச்சோ, ஒரு வேல்ஸ் ரிவைவல்னு வச்சுக்கோங்க, அப்படி நடந்துச்சு வேல்ஸ் நாட்டில், அந்த பகுதிகளில் அங்கே எழுப்புதல் இருந்தபோது அந்த ஊருக்குள்ளே அவங்க உள்ளுக்குள்ளே வரும்போதே நிறைய பேர் அப்படியே முழங்கால் போட்டு அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெயினில் ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் இருந்தார், பெந்தகோஸ்த மூவ்மெண்ட்டுக்கு அவர் போயிட்டுருப்பாராம், ட்ரெயினில் உட்காந்துருப்பார், அவர் கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போகிற அளவுக்கு திடீர்னு முழங்கால் போட்டு அவர் இருக்காருன்னு கூட தெரியாது. அவர் மேலே இருந்த வல்லமை அவ்வளோ வல்லமையாக இருந்ததுனால அவங்க மனம் திரும்புவாங்களாம். இது நடக்கும். ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் மற்ற மார்க்குக்கு திருப்புவோம். மார்க் 1 10 வசனம் இப்படி சொல்லுது, அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேலே இறங்குகிறதையும் கண்டார். அதே காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, நீ கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். அதே காரியத்தை யோவான் இப்படி சொல்கிறது சொல்கிறான், யோவான் 1:32, பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேலே தங்கினதை கண்டேன். பரலோகம்னால் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இந்த பிக்சர் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு தண்ணியிலேருந்து வராரு. தண்ணியிலேருந்து வரும்போது வானம் திறக்கப்பட்டுச்சோம், வானம் பிளக்கப்பட்டது. ஹலிலூயா, ஏசாயாவின் ஜெபம் அன்றைக்கு நிறைவேறுச்சு. அங்கேருந்து பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக இறங்கலை, காற்றாக இறங்கலை, ஒரு புறாவை போல் இறங்கினார். இறங்கினது மாத்திரம் இல்லை, வந்து அப்படி விசிட் பண்ணிட்டு போல வந்து தங்கியிருந்தார், உட்காந்துக்கிட்டார். கொஞ்சம் கொஞ்சம் தலையில் அந்த இதை வச்சுக்கணும், அதே அபிஷேகம் தான் நமக்கு கொடுக்குறாரு. இன்றைக்கி கூட தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் பாருங்கள், ஆண்டவர் மேலே வந்தப்போ இப்படி பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வரும்போது பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்குறார். ஹல்லேலூயா. 400 வருஷமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, சுற்றி எல்லாம் ஆலயத்தில் இருக்கிறவனுக்கே அசுத்தாவி இருக்குது, குஷ்டரோகிகள் ஆயிரக்கணக்கில். இஸ்ரவேல் தேசம் சபிக்கப்பட்ட தேசமாக இருந்துச்சு, அசுத்தாவிகள் அலை சும்மா கண்ணாபின்னா இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள 10,000 அசுத்தாவிகள், அப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த தேசம் முழுவதுமாய் சாத்தானின் ஆதிக்கத்தில், அசுத்தாவிகளின் ஆதிக்கத்தில் இருந்த அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை வரலை. ஒரு சில பேர் கர்த்தருக்காக ஏங்கி கொண்டிருந்தாங்க, ஆனால் தேசத்தில் அப்படியான பஞ்சம், பட்டினி, இல்லாமை, வேறொரு நாட்டுக்காரன் வந்து அவங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தான், எல்லா விதத்திலும் அவர்கள் கீழாக இருந்தார்கள். உன்னை மேலாக வைப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தப்போ வானம் திறக்கப்பட்டது. அதே அந்த திறக்கப்பட்டதுன்ற அந்த வார்த்தை தான் கடைசியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது உங்களுக்கு தெரியும், ஆலயத்தில் திரசில அதே வார்த்தை தான், அங்கேயும் இங்கே திறக்கப்பட்டது. இட் வாஸ் ஸ்டான் ஓப்பன். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு நடந்துருச்சு பிரதர். ஆமென். வானம் திறக்கப்பட்டாச்சு, திரச்சிலையும் திறக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் செஞ்சிட்டார். ஆனால் அந்த நாட்களில் அந்த வானம், இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கூரை முழுசுமாக திறந்துருச்சு, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே மாத்திரம் இறங்கினார். அந்த ஒரு மனுஷன், மனுஷகுமாரன், ஆயிரக்கணக்கான பேரை எதுக்காக அந்த அபிஷேகம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, நோயாளிகளை, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்க, கர்த்தருடைய பிரசித்தி வருஷத்தை சொல்ல. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்குச்சு. என்ன ஏசாயா ஜெபித்தான், இயேசு கிறிஸ்து நமக்கு அதை ஒரு முன்மாதிரியாக செஞ்சு காமிச்சார்.
இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அபுதாபி மேலே இருக்கிற எல்லா ஆதிக்கங்களும் விலகும். ஏனென்றால் அந்த அபிஷேகம் இறங்குச்சுன்னா, உங்கள் மேலே என் மேலே அபிஷேகம் இருந்துச்சுன்னா, இங்கே நம்ம நடக்கிற இடம், நம்ம எல்லோரும் ஒவ்வொரு பாட்டில் இருக்கோம் அபுதாபியில் இல்லையா, அந்தந்த தெருக்களில் அந்தந்த கேம்புகளில் அவனுடைய ஆதிக்கம் நிச்சயமாய் விலகும். நீங்கள் போகிற கம்பெனி, நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் அவனுடைய ஆதிக்கம் நிச்சயமாய் விலகும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் வந்தப்போ அந்த இருளின் ஆதிக்கம், அதற்கு எதிராக தேவனுடைய வன்முறை, வயலன்ஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய வன்முறை இறங்குச்சு. ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, பலவந்தம் செய்கிறவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். அதுதான் நடந்துச்சு. அதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. நம்ம அபிஷேகத்தை ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கிறோம். அந்நிய பாஷையில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஜபிக்கும்போது, இங்கே வரும்போது இதை உபயோகப்படுத்துறதுக்காக, அல்லது இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு கூட இந்த ராத்திரியில் நாங்கள் ஜபிக்கிறோம். பல பேர் அதிசயம், அற்புதம், ஜப குறிப்பு எல்லாம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளை குட்டிக்கு, இது தான், இல்லை என் வேலையில், இதுக்குள்ளே வச்சுருக்கோம், இந்த பாக்கெட்டுக்குள்ளே. ஆனால் அந்த உண்மையான ஆவியின் அபிஷேகம், ஒரு பாட்னரில் அபிஷேகம் என் தலை மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காக. ஆமேன். நான் நம்பலைன்னா இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அபிஷேகம் என்னன்னு பாருங்கள். அபிஷேகம் வந்துச்சு, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போட்டிருக்கா லூக்கா 4ல? இல்லை. தரித்திரருக்கு, மற்றவர்களுக்கு, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் விடுதலை செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். சகோதரனே, சகோதரிய, நம்ம கண்களுக்கு, நம்ம கண்களை ஆண்டவர் திறக்கணும். வானங்கள் ஏற்கனவே திறந்திருக்குது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜப குறிப்பு, இடைப்படுகிற ஜபம்லாம் நான் கேட்குறேன், எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே பாருங்கள், இந்தியாவில் இது நடக்குது, இங்கே இது நடக்குது, அங்கே இது நடக்குது, எல்லாம் பேட் நியூஸ். இதை தான் சொல்லி சாத்தான் என்ன சொல்லுகிறான், சாத்தான் என்ன செய்கிறான், இதை தான் நம்ம ஜபங்களில் கவனிக்கிறோம். இதுக்கு தான் நம்ம பதில் சொல்லுகிறோம், சாத்தானுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்ற போது என்ன சொன்னார், பரலோக ராஜ்யம் வந்திருக்குது, இட்ஸ் அட் ஹேண்ட், இங்கே இருக்குது, பரலோக ராஜ்யம் இங்கே இருக்குது, அப்படி தான் சொன்னார். சாத்தானை அழிக்க வந்தேன், சாத்தான் இதை செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்க அசுத்தாவியில் இருக்காங்கன்னு எங்கேயாவது பண்ணாரா, அவர் மெசேஜ் கொடுத்தாரா? அவர் ஜபமும் அப்படி இல்லை, விடுதலையின் ஜபம். ஹல்லேலூயா. நற்செய்தி, நற்செய்தியை தான் அறிவிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் சாத்தானை பிடிச்சி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கானோ, அவன் ஏற்கனவே தோற்று போனவன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறது வெற்றியின் செய்தி, உங்களுக்குள்ளே இருக்கிறது நற்செய்தி, உங்களுக்குள்ளே இருக்கிறது நித்திய நித்தியமாய் ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தின் நற்செய்தி. ஹல்லேலூயா. இது விடுதலையின் நற்செய்தி. இதை நம்புவோம், இதை நம்ம தனிப்பட்ட ஜபத்துலையும் சொல்லுவோம். சில சமயம் உணர்ச்சி வசமாக இருக்கும்போது புலம்புவது, இது ஓகே. ஆனால் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து அந்த அபிஷேகத்தில் இல்லைன்னா அர்த்தம். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய திங்கிங், இதெல்லாம் வந்து ஆண்டவரை போல, இயேசுவை போல மாற வேண்டும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நிச்சயமாக மாறும். இந்த கடைசி நாட்களிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் என் பிதா செய்வதை தான் நான் செய்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறேனோ அதை தான் செய்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்கிறேன். பரலோகத்தில் பிதா உட்காந்துக்கிட்டு, ஓ வேலையெல்லாம் போக போகுது, கோவிட் வந்தாச்சு, இதான் இப்படி தான் பிதா நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆ, உக்ரைனில் ரஷ்யாக்காரங்க வந்துட்டாங்க, நான் என்ன என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே, அப்படி பதறிக்கிட்டு இருக்காரா பரலோகத்தில்? உங்கள் பிதாவும் என் பிதாவும் அப்படி பதறி கொண்டிருக்கல. அவர் ஹல்லேலூயா இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். அவர் நல்ல சேஃபாக, செக்யூராக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை தான் ஆண்டவர் பார்த்தார். ஆமேன். அதனால் நம்ம முக்கியமான காரியம், இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கும் போது அபுதாபி அபிஷேகத்தை பெறப்போகுது, உண்மைதான். யுஏஇ அபிஷேகத்தை பெறப்போகுது, உண்மைதான். இங்கே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த அபுதாபியிலிருந்து எழுப்புதல் போக போகுது, உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கணும், ஒரு ஒரு பெரிய வெற்றி இருக்கணும்.
இந்த வானம் திறக்கப்பட்டதை என் தனிப்பட்ட ஜெபத்தில் நான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பாக ஒரு சில வல்லமையான அனுபவங்களுக்குள்ளே போனான். அவன் சும்மா ஏதோ ராஜா ஆகலை. நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது இதாகணும் அதாகணும்னு. ஆனால் அந்த அவன் வாலிபனாக ஒரு யங் டீனேஜர் சின்ன பையனாக இருந்தப்ப என்னாச்சு, அவங்க அப்பாவுக்காக அவன் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு போவான். அப்போ சிங்கமும் கரடியும் அந்த ஆட்டை அட்டாக் பண்ணும்போது வேற யாரும் இல்லை அவன் கூட, அவனாக அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து அதை கொலை பண்ணான், கரடியை கொலை பண்ணான். நோபடி வாஸ் வாட்சிங் ஹிம், யாருமே அவனை பார்க்கல. ஆனால் கர்த்தருக்கா, எப்போ பாருங்கள், இந்த வயசு தான் இருக்கும். இந்த கெட் அப், லுக் அட் ஹிம், யூ கேன் கில் அ லயன், ஹீ இஸ் ஆல்ரெடி ஸ்கேர்ட், யூ கே நாட், ஹீ டிட் இட் வித் ஹிஸ் ஓன் ஹேண்ட். யா ஓகே, சிராம் சாம் இஸ் இன் ட்ரபுள். ஆனால் அவன் என்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன பையன், பதினாலு வயசோ 15 வயசோ, சிங்கம் வரும்போது நம்மலாம் என்ன செய்வோம், மரத்து மேலே ஏறிட்டு தான் அப்புறமா யூரின் பாஸ் பண்ணலாமான்னு யோசிப்போம் இல்லையா. இவன் இவனுக்கு இருந்த அந்த மனப்பாங்கு, அந்த ஆட்டிடியூட், அது ரகசியத்தில் யாரும் பார்க்காத போது அவனுக்கு அந்த அபிஷேக வல்லமை இருந்ததுனால, அந்த தைரியம் இருந்ததுனால. எங்கே ப்ரமோஷன் வந்துச்சு, ரெண்டு நாடுகள், பெலிஸ்திய தேசம் இஸ்ரேவேல் தேசம் ரெண்டும் பார்த்து கொண்டிருக்கும் போது, நம்ம சண்டே ஸ்கூல்லாம் தாவீது கோலியாத்தை ஜெயித்ததை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்பாக தாவீது சிங்கத்தையும் கரடியும் கொலை பண்ணதை சொல்லி கொடுக்கணும். நோபடி வாஸ் வாட்சிங் தம், யாரும் அவங்கள பார்க்கல. அப்படி தான் ஆண்டவர் உயர்த்துவார். நான் ராஜாக்களுக்கு முன்பாக இந்த தேசத்தில் போய் ஷேக்குகளுக்கு முன்பாக அரண்மனையிலே வல்லமையாய் காரியங்களை செய்வதற்கு முன்பாக தனி அறையிலே என்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேலை தளத்தில் நீங்கள் யாரும் பார்க்காத இடத்துல நீங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கம்பெனியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும். மறைவிடத்தில் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் மறைவிடங்களில். கடந்த 49 நாட்களாக இப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். தனிப்பட்ட ஜெபத்தில், தனிப்பட்ட இடங்களில் அபிஷேக வல்லமை நமக்கு ப்ரைவேட் விக்ட்ரிஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்தத்தில், நான் வசனத்தை வாசிக்கிறதுல, என் மனைவியோடு, பிள்ளைகளோடு, மற்றவர்களோடு நான் நடந்து கொள்கிற காரியங்களில் எனக்கு வெற்றி வேண்டும். அமேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் அந்த நுகங்களை முறிக்க வேண்டும். உள்ளே இருக்கிற கசப்பு, குரோதங்கள், இவைகளெல்லாம் விடுதலையாக வேண்டும். அதெல்லாம், அந்த வெற்றிகள்லாம் வரும்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அந்த வெற்றிகளை தருவதை குறித்து எனக்கு என் தலையில் இறங்கிடுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா, இவன் போய் கரடியோ சிங்கத்தையோ கொலை பண்ணுறதுக்கு முன்பாக எக்ஸாமில் போய் சரியாக படிக்கலை, ஆனால் அங்கே ஜெபம் பண்ணி அங்கே ஒரு பெரிய வெற்றி வந்துச்சு அபிஷேகத்தினால. ஹல்லேலூயா. அப்போ என்ன வரும், தைரியம் நிச்சயமாக வரும். ஒரு மாறாதா, ஆமென். அப்படி தான் தனிப்பட்ட வெற்றிகளில் நிச்சயமாக பண்ணணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோட்டில் நடந்து போகிறார். சுற்றி ஜனங்க நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் அவங்க ஜெபம் பண்ணுறாரு, இந்த பக்கம் நோயாளிகளை சுஸ்தமாக்கிட்டு இருக்காரு, ஆட்கள் ஏதோ கேட்குறாங்க. இப்படி ஒரு பிஸியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ வருது. அதுக்கு அந்த வந்திருக்க கூடாது, பப்ளிக்காக வரக்கூடாது. அதுக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிற வியாதி ரொம்ப மோசமான வியாதி. ஆனால் எப்படியோ வந்துருச்சு அந்த கூட்டத்தில். கூட்டத்துக்குள்ளே வந்தது மாத்திரம் இல்லை, அந்த கூட்டத்தில் நெருக்கி இறுக்கி போயிட்டு எதையும் யாரையும் கண்டுக்கல. அதுதான் வயலன்ஸ், அதுதான் வன்முறை. ஆமேன். உங்களுக்கு வேணுமா ஆசீர்வாதம், உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா, எப்படியாவது இவங்க பிடிக்கலாம். போய் தொட்டுருச்சு ஆண்டவரோட வஸ்திரத்தை. இயேசு கிறிஸ்துக்கே தெரியல யார் தொட்டதுன்னு. ஆனால் அவருக்கு இருந்த அபிஷேகம், எப்பொழுதும் தன் மேலே ஆவியானவர் இருக்கிறதையும் உணர்ந்ததுனால வல்லமை புறப்பட்டு போனதை பார்த்தார். அவருக்கு தெரியல யார் பண்ணதுன்னு. கேட்குறாரு, யார் என்னை தொட்டது என்னிடத்துலேருந்து எல்லாம் போச்சு. ஸ்ரீசலம், என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறீங்க, இவ்வளவு எல்லோரும் தான் தொட்டுக்கிட்டு இருக்காங்க.
எல்லாரும் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மா யாருன்னு ஆண்டவருக்கு தெரியல. ஆனால் அந்த வல்லமை அவர்கிட்டருந்து புறப்பட்டு போச்சு. ஏன் தெரியுமா? அவர் ஒரு அவரோடு போனது ஏதோ ஒரு சக்தி அல்ல, அவரோடு போனது பரிசுத்த ஆவியானவர். ஹி வாஸ் கேரியிங் எ பர்சன். நான் சொன்னேன்ல, புறாவை போல இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து மேலே ஆவியானவர் வந்து அமர்ந்தார்னு. அதை எப்பொழுது நான் ஞாபகம் வச்சுக்கங்க, அந்த புறா வச்சுக்கிட்டு எப்படி நடக்கிறதுன்னு. ஆனால் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை, தன்னோடு இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டிருந்தால, அவருக்கு ஏதோ நம்ம ஆயில் பெட்ரோல் போட்டது மாதிரி, காரில் பெட்ரோல் போட்டதுமே இல்லை, அளவில்லாமல் ஆவியானவர் இருந்தார். அப்போ கூட தன்னிடத்துலேருந்து வல்லாமை புறப்பட்டு போன போது அவருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவரோட ஒரு ஐக்கியம். இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன்தான், மனுஷ ரூபம் அடைந்து நம்மளை போல தான் எல்லா விதத்துலையும் இருந்தார். வாஸ் அ சன் ஆஃப் மேன். நமக்கு எப்படி அபிஷேகத்தினால் வாழ்க்கையை நடத்த முடியும் காட்டுவதற்காக, முன்மாதிரியாக இருக்கும்படியாக அப்படி தான் இருந்தார். அவர் தேவ குமாரனாக இந்த அற்புதங்களெல்லாம் செய்திருந்தால் நம்ம கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் அவர் மனுஷகுமாரனாக, உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷனாக இருக்கும்போது இந்த காரியங்களை செய்தார். ஏனென்றால் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அபிஷேகத்தை பெறுகிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அற்புதமும் செய்ததாக பைபிளில் இல்லை. சில பேர் கதையெல்லாம் எழுதுவாங்க கத்தோலிக்க சபைகளில், மற்ற சபைகளில், ஆனால் பைபிளில் கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அபிஷேகம் இறங்கிய பிறகுதான் அவர் வல்லமையோடு பிரசங்கிக்க ஆரம்பித்தார், வல்லமையாய் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். சாதாரண மனுஷன் அவர். ஆமேன். அவர் ஒரு இந்த இந்த மார்க்கில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அந்த அம்மா தொடுவாங்க, ஆண்டவர்கிட்டருந்து வல்லமை போது அந்த அம்மா சுகப்பட்டாங்க. தொடர்ந்து இங்கே படிச்சிங்கன்னா, மார்க் ஆறாதது இதுக்கு வரும்போது நிறைய பேர் வந்து தொட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. ஆ, இவர் இது பெரிய ட்ரிக்கியான்னு. அவர் நமக்காக ஜெபிக்க வேணாம், கையை இப்படி தலையில் கையை வைக்க வேணாம், அவர் வந்திருக்கிற இடமே போதும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் சொல்லலை, என் வஸ்திரத்தை தொட்டா நீ குணமாகனு ஒருத்தரையும் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. அதே போ அது என்னாச்சுன்னா, ஒரு அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்க்கும்போது அது தொடர்ந்தது. பேதுரு ஆலயத்துக்கு போகும்போது என்ன செஞ்சாங்க, அவன் நிழல் படுமான்னு சொல்லி கொண்டு வச்சாங்க. அப்போஸ்தலன் பவுல் சும்மா உட்காந்து டென்ட்டு தான் கட்டிக்கிட்டான். அந்த நேரத்தில் அவன் மேலே வல்லமை இருந்ததுனால அவன் மேலே கொண்டாந்து உருமாலையெல்லாம் போட்டு அதை கொண்டு போய் ஸ்பினியாளிகள் மேலே போட்டாங்க. உங்கள் மேலே போட்ட ட்ரெஸ்ஸு அதில் அபிஷேகம் எங்கேயோ போகுது. பக்கத்தில் அதெல்லாம் பாருங்கள், அவங்க ஆண்டவரை பார்த்தாங்க. அதை நம்ம வாழ்க்கையிலையும் அவங்க உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த நாட்களில் தில்முல் பண்ணுறானுங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு காசெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள சொல்ல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கணும். ஆமேன். அதனால் எங்கேயாவது போயிட்டு உருமாலை உருமாலாம் வாங்கிட்டு இருக்காதிங்க. காசு கொடுத்து வாங்கினாலும் நிச்சயமாக அங்கே அபிஷேகம் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, கொடுக்குறவங்களுக்கும் கிடையாது. அது உண்மையான காரியம். ஆனால் ஆண்டவர் இதை தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரியினுடைய அனுபவம் அந்த இடத்துல, பல பேர் இயேசு மூலமாக அந்த அபிஷேகத்து மூலமாக தொடப்பட்டாங்க. ஆமேன், ஆமேன். இந்த அறையில் இப்போ நிறைய விசுவாசிகள் வந்திருக்கோம் இல்லையா? இங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, இருக்குதா இல்லையா? எவ்வளோ வல்லமை ரிலீஸ் ஆகணும். ஆமேன். இங்கே யாராவது ஒருத்தர் ஒரு ஆள் வியாதியோடு வந்திருந்தா, இத்தனை பேர் அபிஷேகத்தோடு இருக்கிறோம், அவங்க வியாதியோடு இருக்க முடியுமா? சத்தமாக சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் என் மேலே இருந்தால், இந்த அறையில் தேவனுடைய வல்லமையான அபிஷேக பிரசன்னம் இருந்துச்சுன்னா, இங்கே வர பாவியாக இருந்தாலும் சரி, வியாதியஸ்தனாக இருந்தாலும் சரி, குழப்பத்தில் வந்தாலும் சரி, அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும். ஆமேன். அது ஆகிற வரைக்கும் எழுப்புதல் இங்கே வரலன்னு அர்த்தம். எழுப்புதல் நிச்சயமாக வரப்போகுது. அந்த அபிஷேகத்தோடு நம்ம வரணும். இங்கே நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக வரல, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரும்போது நம்ம மேலே ஏற்கனவே பிரசன்னம் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இதே ஆண்டவர் மேலே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து உட்கார்ந்தாருன்னு சொன்னேன். ஆமேன். உங்கள் என் தோளில் ஒரு புறா இருக்குது. புறா யாராவது கையில் எடுத்திருக்கீங்களா? யூ டேக்கன் இட் அவுட். யாரும் எடுத்தது இல்லையா? பிடிச்சிருக்கீங்க? அது வேறதுக்காக பிடிச்சிருப்பீங்க.
இல்லை உரி உயிரோட வச்சுருப்பீங்களா பிடிச்சி? ஆ, கையில் வந்து உட்காரோம். அங்கே நிறைய இடத்துல நீங்கள் இங்கே கூட நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா கையில் வந்து உட்காரோம். ஆனால் இந்த புறாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அது இங்கே இல்லை, பிள்ளைங்கள்லாம் நாங்கள் போகும்போது தலையிலலாம் வந்து உட்காருங்க, மூணு நாலு புறாலாம் உட்காந்துச்சு. ஆனால் அப்படியே அசையாமல் இருக்கணும். என்ன கொஞ்சம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா புறாவுக்கு எப்போதும் பார்த்துருக்கீங்களா, அது சத்தமே ஒரு மாதிரி தான் இருக்கும், டொட்டோன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது நர்வஸான ஒரு இது. நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓடிடும். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் உங்கள் மேலே இருக்கிறார். மணிமாறன், உங்கள் மேலே இப்போ ஒரு புறாவை இங்கே ஷோல்டரில் வச்சா இங்கேருந்து அங்கே நடக்கணும்னா எப்படி நடப்பீங்க? கேர்ஃபுல்லாக நடப்பார். நீங்கள் எப்படி நடப்பீங்க சார்? நடக்கவே மாட்டீங்க. நீங்கள் போகணும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போதும் எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆமேன். இந்த புறா பறந்து போயிடக்கூடாது, அது உங்களுடைய விருப்பம். அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு கவனிச்சிக்கணும் இல்லையா? ஆமேன். உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இங்கே இருக்கிறார். அபிஷேகம் உள்ளே இருக்கிற இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட், உள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானது வித்தியாசம். நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எனக்குள்ளே பரிசுத்த ஆவியான வந்துட்டார் உள்ள. அது எப்படின்னா, இந்த ஃபோனை நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன், தைரியமாக நடக்கலாமா இல்லையா? உழுகு போகிறது இல்லை, இங்கே தான் இருக்குது இல்லையா? இல்லை வீட்டில் போய் இந்த டேபிளை போட்டிருக்கேன், வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்பப்போ இப்படி இப்படி நடத்திக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது இல்லையா? அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிற வாசம் செய்கிற ஆவியானவர் அப்படி. அவர் எங்கேயும் ஓட போகிறதில்ல, நம்ம தவறு செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தலை மேலே அபிஷேகம், தோல் மேலே அபிஷேகம் இருக்குது பாருங்கள். மற்றவங்களுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அதை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன் மேலே இருக்க பரிசுத்த ஆவியானவரை யோசித்து கொண்டே இருந்தார். அவர் எங்கே அந்த ஜென்டலாக அப்படி போவதற்கு நாளைக்கு முசாஃபாவில் பார்க்க போகிறோம். அப்படி நடக்கும்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரயில் இருக்கிறதா யோசிச்சுங்க. நான் அதை பிடிச்சி பிடிச்சி நடக்கிறேன். சில சமயம் மேலே ஏறும்போது அப்படி தானே பிடிச்சி நடப்பீங்க, இந்த ஏர்கிராஃப்டில் ஏறும்போதோ பெரிய உயரத்தில் ஏறும்போது. ஒரு பக்கம் ஆவியை அவித்து போடாதிருங்கள், அடுத்த பக்கம் என்னது, ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். டூ நாட் குவெஞ்ச் த ஸ்பிரிட், டூ நாட் கிரீவ் த ஸ்பிரிட். இந்த ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு நடக்கணும். இதை குறித்து தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். எனக்குள்ளே இருக்கிற கேரக்டர், ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்னுடைய குணம், என்னுடைய நடவடிக்கை, இதெல்லாம் மேலே உட்காந்துருக்க ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம பல பேர் அதனால தான் அபிஷேகத்தை இழந்து விடுகிறோம். எனக்கு சட்டுன்னு கோபம் வருது, கச்சடாவை பார்க்குறேன், அபிஷேகம் என் மூலமாக மற்றவர்களுக்கு கிரியை செய்யாது. ஆவியானவர் பறந்து போயிட்டார். மேலே இருக்கிறவர், உள்ளே இருக்கிறவர் இல்லை, மேலே இருக்கிறவர். அடுத்த பக்கம் ஆவியை அவித்து போடுறதுனா, அவர் உட்காந்துருக்காரு, நான் அந்த வல்லமையை வேறு யாருக்கும் உபயோகப்படுத்துறதில்ல. எப்போ பார்த்தாலும் என் விசா பிரச்சனை, என்னுடைய குடும்பம், நான் வீடு கட்டுறேன், இதுக்காக தான் ஜபமே நூற்றுக்கு நூறு. அங்கே ஆவியை அவித்து போட்டேன், அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இதுக்காக நான் எதுக்கு உட்காந்துருக்கணும்னு அவர் போயிட்டார். இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நாளைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம், ஆண்டவருக்கு கொடுத்த அபிஷேகம் நமக்கு எல்லோருக்கு, எல்லோரும் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் ஜெயிப்போம். அதே அபிஷேகத்தை ரொம்ப தெளிவாக இந்த 49 நாளில் ஆண்டவர் காட்டியிருக்கார். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கமிட் பண்ணுவோம். ஆண்டவரை போல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் என் மேலே இருக்குது, இதை நான் வரவேற்று அவரை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஆமென். ஐ வாண்ட் டு ஹோஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் என் மேலே இருக்குது. ஹலிலூயா, ஹலிலூயா. அவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தாமல், ஒரு நேரமும் அவரை அவித்து போடாமல், எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னால், ஒரு நோயாளியை எனக்கு காட்டினால், ஒரு பலவீனனை எனக்கு காட்டினால், ஒரு பாவத்தில் சாபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை காட்டினால், அசுத்தாவில் பிடித்த ஒரு மனுஷனை காட்டினால், ஆண்டவரே அபிஷேக வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். அதற்காக தான் என்னை காட்டுகிறீர். ஹலிலூயா. எங்களை சுற்றி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான ஜனங்களை நீர் வைத்திருக்கிறீர். எங்களை நடுவில் கொண்டு அதுக்கு தான் வைத்திருக்கிறீர். ஹலிலூயா, ஹலிலூயா,
ஹல்லேலூயா. அபிஷேகம் என்னுடைய தலை மேலே, அபிஷேகம் என்னுடைய தோள் மேலே, அபிஷேகம் என்னுடைய கரத்தின் மேலே, அபிஷேகம் என்னுடைய வார்த்தையிலே மற்றவர்களை ஆண்டவர்களை கொண்டு வர ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இங்கே வந்துருச்சு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தாவிகளை துரத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதை நான் செய்வேன் கர்த்தாவே, இதுதான் உம்முடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஜபிக்கும்போது ஆவியான ஒரு விசேஷமான விதத்தில் எங்கள் கண்களை திறக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். எங்கள் பல பேருடைய கண்கள் சுயநலத்தினாலே கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. குடும்பம், 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 வேலை, 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 இதே வசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீரோ சொல்லுகிறீர், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் ஆண்டவர் சொன்னதை நினைப்பூட்டுகிறார். முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடு. அதை செய்ய எங்கள் எல்லாருக்கும் நீ ஏற்கனவே எக்யூப் பண்ணியிருக்கீங்க. பறந்து போன புறா திரும்பவுமா எங்கள் மேலே இறங்க நீர் கிருபை செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த ஜென்டில் டாவ் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். சில பேர் மேலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் தயவுசெய்து அசுத்தங்களை யோசித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அந்த அபிஷேகத்தை இழந்து விடலாம். ஹல்லேலூயா. வல்லமையை மட்டுப்படுத்த வேணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே எங்களுக்குள்ளே அசைவாடும், தொடர்ந்து அசைவாடும், தொடர்ந்து அசைவாடும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே.